எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம் சார். 68 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் அந்த படம் ரிலீஸ் டைமில் ப்ரொடக்ஷனோட அனுமதி எடுத்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகே, எல்லாமே அப்போ சொல்கிறோமே. ஓகே, நன்றி. ஏன்னா அவரோட பர்மிஷனோட சொல்லணும், ப்ரொடக்ஷனோட டைரக்டரோட பர்மிஷன் அது. அதனால ஷூட்டிங் நான் ஆரம்பிச்சாச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன். தனிப்பட்ட ஹரா வந்து படத்தை ஷூட்டிங் டைரக்டர் சொல்கிறார். சொல்லுங்க ஐயா, ஹரா படத்தோட இயக்குனர் சொல்லுங்க. அவர் தளபதி கூட நடிக்கிறதுக்கு எப்படி சார் இருக்கு? இப்போ இவ்வளோ காலம் இருந்தீங்க, இப்போ கரண்ட்ல இப்போ வந்திருக்கீங்க, எப்படி சார்? ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இப்போ சொல்லுங்க சார். சார், இவ்வளோ நாளாக வந்து நடிக்கிறதா தான் நடிப்பண்ணு இருந்தீங்க, திடீர்னு இப்போ வில்லனா நடிக்க அந்த காரணம் என்ன சார்? திடீர்னு என்னோட முதல் படங்கள் நீங்கள் பார்க்கலன்னு தெரியுது, இதுல வேற ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க சார். நான் எப்பவுமே ஹீரோவாகவும் வில்லனாகவும் சப்போர்ட்டிவாகவும் நடிச்சிருக்கேன். இது ரொம்ப ஓவரா இல்லை உங்களுக்கு? ஒரு இன்டர்வியூல 68 பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நடக்கிற காரியமா இது. நன்றி. நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்குனே தெரியலையே, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒரு காதல் கதையாவும் குடும்ப கதையாவும் ரொம்ப அற்புதமா இருந்த ஒரு காலம் அது. நீங்க ரொம்ப சிறப்பா ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு, அதே மாதிரி 15 வருஷம் கழிச்சு திரும்பி வரீங்க. என்ன கேள்வியே சொல்லலையே, எப்படி இருக்கு பதிலே எப்படி இருக்குன்றது? ஃபீல்டு இப்போ சூப்பராக இருக்கும் தானே சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு சார். அதாவது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த காலம் ஒரு ஃபீலிங் இல்லையா? நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலையா இப்போ எடுக்கிற படங்கள்? இல்லை சார், பிரதர் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா இப்போ எடுக்கிற படங்கள்? இருக்கிற படங்கள் வந்து இல்லைங்க, இப்போ மக்களுக்கு பிடிச்ச நீங்கள் இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிடிக்கிற படங்கள் தானே எடுத்துகிட்டு இருக்காங்க. பின்னா இதில் பிரச்சனை என்ன புரியல எனக்கு? 68 அப்புறம் என்ன படம் சார்? 69 சார், கதையை சொல்லணும், லொகேஷன் சொல்லணும், எத்தனை நாளுங்கிறது எல்லாமே சொல்ல முடியுமா சார்? தளபதி படம் சார், வெயிட் பண்ணுங்க. என்னோட ஃபேன்ஸ் இப்போ வந்து செலிப்ரேட் பண்றது நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபேன்ஸ் இல்லாமல் நான் இல்லை. இத்தனை வருஷமா எனக்கு முதுகு எலம்பா இருக்கிறவங்க அவங்க தான். அவங்களுக்காகவே இப்போ மறுபடியும் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஹோப் ஐ ஓன்ட் டிசப்பாயிண்ட் தெம் இன் ஹராங்கிற படத்துலேருந்து. அதுதான் முதல் ரிலீஸ் ஆக போகுது, அதுதான் என்னோட படம். நீங்களும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் எப்படின்னுட்டு. தேங்க்யூ, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க்யூ, எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வாழ்த்துக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் பண்ணடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி. பாத்தீரா, இதுக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.